ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ 11ஆம் தேதியிலேருந்து பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரலை. அந்த ரிசல்ட் வந்து மேபி இந்த வீக்கில் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. பாலிடெக்னிக் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேபி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷன் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. மேபி இந்த வீக்கில் வந்துட்டு அதிகபட்சமாக பப்ளிஷ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வீக்கில் வந்துட்டு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியும் இல்லை அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 20ஆம் தேதியோடு முடிகிற பட்சத்தில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எக்ஸாம் ரிசல்ட், அதாவது பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.